குறிப்பாக வந்து நிறைய சம்பள பாக்கி அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த மிடிலில் நடிக்கிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2000 ரூபாயோ 1500 ரூபாய் கொடுப்பாங்களாம். போய் வேர்த்து விறுவிறுத்து நடித்து முடிச்சோடனே கழிச்சில் 800 ரூபா கையில் கொடுத்து அனுப்பாங்களாம். இன்னும் கேட்டால் போயா நீ அடுலாம் அடுத்த எதுவும் கூட மாட்டேன்னுவாங்க. இது மாதிரி பல விஷயங்கள், பல செக்குகள்லாம் பவுர்ஸானது தான் சொல்லியிருக்காரு. அதனால் செக்கே வேணாங்கன்னு சொன்னால் கூட மாட்டாங்க, கூடுமானதும் கேஷ் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நான் வளர்ந்த பிறகு கரண்ட் தேவை அப்படின்போது என் இதுவை காமிக்க ஆரம்பித்தேன் நான். அதில் தப்பு இல்லையே சார்னாரு. 100க்கு 100 உண்மை. இப்போ வளர்ந்து வர காலத்தில் இவர் படிஞ்சு போயினப்போ ஏமாற்றிருந்தாங்க. ஒரு ரேஞ்சுக்கு வந்த பிறகு இப்போ செக்கு கொடுங்க, செக்கெலாம் கொடுக்க முடியாதுங்க, வேணாங்க, கேஷாக கொடுத்தா கொடுங்க, இல்லை போங்க. இது திமிரம் வெளியே வந்துன்னு நான் சொன்னால் பயங்கர திமிரு பிடிச்ச போவாம இந்த இதுதான் டாக் தான் வெளியே வந்துருக்குது. இதை வந்து சொல்லியே சொல்லியிருக்கார். அதே சமயம் சினிமாவில் வந்து எப்போவுமே காலாட்டிக்கிட்டே இருக்கணும், அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன். அது காரணம் என்னென்னா சின்ன வயசுலேருந்து வந்தது தான்.